என்ற திருப்பூர், கோவை, ஈரோடு போன்ற மாவட்டங்களிலே பின்னாடு தொழில் மிக சிறப்பாக முறையிலே நடைபெற்று வந்தது. கடந்த 3 காலமாக அதிமுக ஆட்சியிலே தமிழகத்திலே தொழில்துறை சரியாக செயல்படவில்லை. மத்தியிலும் தொழில்துறையிலே சுரக்கம் ஏற்பட்டு இந்த ரூபாய் நோட்டுகள் மாற்றத்தின் விளைவாகவும் ஜிஎஸ்டி வரியின் மூலமாகவும் மக்களை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இருக்கின்ற தொழிற்சாலைகளை எல்லாம் மூடி வருகின்றார்கள். நாட்டிலே இன்றைக்கு 50,000 சிறு குறு தொழில்கள் நசுக்கப்பட்டுள்ளது, மூடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த தொழில்கள் நலிவடைந்து போயிருக்கின்ற தொழில்களை எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் தமிழகத்திலே காமராஜரை போன்று கலைஞரை போன்ற ஒரு பொற்கால ஆட்சி தளபதி ஸ்டாலின் தலைமையிலே உருவாக வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். என்பதனால் நாடாளுமன்ற தேர்தலும் தமிழகத்தில் சட்டமன்ற 18 சட்டமன்ற தேர்தலும் இப்போது நடைபெறுகின்ற இந்த மாதம் 19 நடைபெறுகின்ற 4 தேர்தலும் மக்களை சந்திக்கின்ற போது தமிழக பூராவில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பான அலை வேகமாக வீசுகின்றது. அந்த அலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியனுக்கும் சாதகமாக மக்கள் மனம் மாறி திரும்பி கொண்டிருக்கின்றது என்பதை எங்களாலே உணர முடிஞ்சது. ஆகவே வருகின்ற தேர்தலிலே தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து, புங்களூர் பழனிசாமி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் மண்பாண்டு தொழிலாளர் குலால சங்கத்தின் சார்பாகவும் எங்களது வேன் மூலமாக பிரச்சார பணியை நாங்கள் நாடு பூராவும் சென்று பார்த்திருக்கின்றோம். மிக